உதயாவோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேரு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்காங்க, அவங்க தலையில ப்ராப்ளம் சரியாயிடுச்சா, கையில என்ன ஆச்சு, இன்னும் என்ன கோமால இருந்து வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க. கோமால இருந்து கொஞ்சம் ரெக்யூர் ஆகி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு. இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் கிளியரா தெரியல என்ன ஆச்சு. எனக்கு உதயாவோட ஃப்ரெண்ட் பாலாவோட நம்பர் கிடைச்சிருந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எப்படி இருக்காங்கப்பா, அவங்களோட கையெல்லாம் சரியாயிடுச்சா, காலில் எல்லாம் ப்ராப்ளம் இருக்கா, இல்ல அவங்க ஒய்ஃப் வந்தாலும் சொல்லிருந்தாங்க குறுக்கெலும்புல ப்ராப்ளம் இருக்கலாம், கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு சிரமப்பட்டிருக்காங்க. அதையும் விசாரிச்சேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க முன்னாடி வந்து தலையில வந்து ரொம்ப அடிபட்டிருந்ததுனால பிளட் கிளாட் ஆகி ரொம்ப இருந்துதான். அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி நிலைமை இல்லாம இப்ப எல்லாமே இன்ஜெக்ஷன் மூலமா சரியான மாதிரி சொல்றாங்க. இன்னும் எல்லாமே அதாவது 60% எல்லாமே சரியாயிருச்சு தலையில. இன்னும் 40% அது வந்து இன்ஜெக்ஷன் மூலமாவே எடுத்து கரைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கையில வந்து ஏதாவது பிளேட் வைக்கணுமாப்பா என்ன எதுன்னு கேட்டதுக்கு இல்ல கா அந்த மாதிரி இன்னும் எதுவும் பண்ணல, இனிமேதான் அது என்னன்றது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறுக்கெலும்புன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டதுக்கு அதாவது படுத்த படுக்கையாக இருந்தாங்களா, அதனால வந்து அது குறுக்கெலும்புல ஒரு பபிள்ஸ் மாதிரி உருவாகி கட்டி மாதிரி வந்துருச்சு. அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த ஆப்ரேட் பண்ணி எடுத்தாலும் அந்த பின்னாடி அந்த கெட்ட ரத்தம் அழுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து கிளீன் பண்ணி கொடுத்து பின்னாடி ஒரு ஏதோ மிஷின் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்களா. அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானா, அதுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமா செலவாகுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. கால்ல வந்து இன்னும் பிளட் கிளாட் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தயவு செய்து உதயாக்கு இன்னும் யாருனாலும் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஏன்னா அந்த இடுப்பு எலும்புல வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல ஏதோ ஒரு மிஷின் வைக்கிறாங்க போல, அந்த அழுக்கெல்லாம் கிளியர் பண்ண அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ஒரு நாளைக்கு ஒரு 10,000 கிட்ட ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தயவு செய்து எல்லாரும் எல்லாருனால முடிஞ்ச உதவியும் பண்ணுங்க பிளீஸ். இன்னொன்னு என்ன நான் சொல்லிக்க விரும்புறேன்னா, இந்த உலகத்துல கஷ்டம்னு வரும்போது எல்லாருமே ஓடி போயிருவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். சொந்தம் பந்தம் எல்லாமே ஒரு மனுஷன் கஷ்டம் வரும்போது யார் கூட இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான சொந்தம், உண்மையான நண்பன் அப்படின்னு இந்த நேரத்துல நான் எல்லாருக்கும் சொல்றேன். பாலா வந்து உண்மையான ஒரு நல்ல நண்பன். பாலாவும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி ரெண்டு பேருமே அப்பையிலும் இதுவரையிலுமே உதயா கூடையும் உதயாவோட ஒய்ஃப் கூடையும் கூடயே இருந்து எல்லா விதமான உதவியும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்ப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இன்னொன்னு என்னன்னா, கடவுள் உங்களை எல்லா விதமான இன்பத்தையும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு நண்பன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே உண்மையான நண்பன் கிடைப்பாங்களா என்னன்னு தெரியல. உண்மையான நண்பன் வந்து கஷ்டத்துல உதவி பண்ற பாத்தீங்களா, அவங்கதான் உண்மையான நண்பன். நீங்க உதயா வந்து நீங்க கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, நீங்க எனக்கா என் கூட போன்ல பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் பா. அதே மாதிரி உதயாக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ். அதே மாதிரி ஹெல்ப் பண்றவங்க தயவு செய்து அது ஒரு வீடியோவாகவும் இல்லை ஏதாவும் போடாதீங்க. அதுதான் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிருக்கேன், இதுவரை இனிமையும் பண்ணுவேன், கண்டிப்பா நான் பண்ணுவேன். என்னோட சரௌண்டிங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் கண்டிப்பா உதயாக்கு இன்னும் அதிகமா ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும்தான். ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுள் ஒண்ணு நல்ல ஒரு நிலைமைக்கு வேகமா கொண்டு வரணும் உதயா, அதை நான் வேண்டிக்கிறேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, ஆனா இப்ப நான் நம்புறேன். ஏன்னா கடவுள் வந்து எல்லார் மூலமும் கடவுள் வந்து தானா வரமாட்டாரு. இந்த மாதிரி மனுஷ ரூபத்துல வருவாங்கன்றத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி உதயாக்காக ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி.